ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தெய்வீக மன்னா என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையும். இந்த நாளிலே நீங்கள் கைட்டி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாய் நிற்கும். இந்த நாளிலே சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று சுகமாய் வாழ தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். தெய்வீக மன்னா சங்கீதங்களின் புத்தகம் 7:8 நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். 7:8 கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படி என்னில் உள்ள உண்மையின்படியும் என்னை நியாயம் செய்யும். மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தாவே கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படி என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் யார் என்றார்? நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறேன், நான் உங்களுக்கு நீதி செய்ய போகிறேன். உடைய வாழ்க்கையிலே நீதிக்காக நியாயத்திற்காக ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், எனக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லையே, நியாயம் கிடைக்கவில்லையே என்று கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நெடுநாளாக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த காலையிலே தேவன் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் யாராகிலும் உங்கள் மேல் வழக்கு தொடர்ந்திருக்கலாம், உங்கள் மேல் யாராகிலும் பொய்யான வழக்குகள் போட்டிருக்கலாம், நீங்கள் நீதிக்காக நியாயத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். உங்கள் மகன் மீதோ, உங்கள் மகள் மீதோ, உங்கள் குடும்பத்தின் மீதோ யாராயிலும் வழக்கு தொடர்ந்திருந்தால் அந்த வழக்கிலே தேவனுடைய கரம் உங்களுக்கு துணையாய் நின்று அவர் உங்களுக்கு ஒரு நீதியை இன்றைக்கு செய்ய போகிறார். நம்முடைய தேவன் யார் என்றார்? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு சமயம் ஒரு அருமையான சகோதரி தனக்கு நியாயம் கிடைப்பதற்காக அநீதி உள்ள ஒரு மனுஷனிடத்திற்கு போய் தன்னுடைய நியாயத்தை கேட்கிறார். ஒரு நாள், ரெண்டு நாள் அல்ல, பல நாட்களாக போகிறாள். போய் அந்த மனிதனை அவள் தொந்தரவு பண்ணி, எனக்கும் நியாயம் செய்யுங்கள், எனக்கும் எனக்கு எதிராக இருக்கிற ஜனத்திற்கும் நியாயம் பண்ணுங்கள் என்று அவள் கேட்கிறாள். அந்த அநீதி நிறைந்த அந்த மனுஷன், அந்த ஏழை விதவிக்கு அவள் நியாயம் செய்தார். நம்முடைய தேவன் யார் என்றார்? அவர் நீதி உள்ள தேவன். இப்போ நீதி உள்ள தேவனாகிய கர்த்தர் ஏன் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தடைபட்டு போயிருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விலக்கி உங்கள் வாழ்விலே உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால் நியாயம் செய்ய போகிறார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாயிருப்பதே நலம். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நீதியை கர்த்தர் செய்வார். என் தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய நீதி அது மிகவும் பயங்கரமாக இருக்க போகிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னும் என் வழக்கு தீரவில்லையே, இன்னும் என் பிரச்சனை மாறவில்லையே, இன்னும் என் கண்ணீர் மாறவில்லையே,
இன்னும் எனக்கும் எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனையில் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதனால் உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்யக்கூடிய நாள். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கின்றேன், கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்யக்கூடிய அற்புதத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி சொல்ல போகிறீங்க. என் தேவன் என் வாழ்விலே காணப்பட்ட அநீதியை கர்த்தர் நீதியாக மாற்றினார். எனக்கும் என் எதிராளிக்கும் இருந்த பிரச்சனையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை அவர் தந்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அவர் அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம் தேவன் யார்? நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறாரே, அவர் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டாரா? ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷன் அவன் ஒரு ஏழை மகளுக்கு நியாயம் செய்த பொழுது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லவா? நம்முடைய தேவன் நீதி உள்ளவர் அல்லவா? ஏன் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டாரா? உங்கள் குடும்பத்திற்கு நியாயம் செய்ய மாட்டாரா? எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, நியாயம் கிடைக்கக்கூடிய நாளாக, பதில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் மாற்றப் போகிறார். நான் அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். நாம் இருவரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்திலே எங்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். நியாயத்திற்காக என்னுடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களப்பா. தேவரீர் சீக்கிரமா இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை நீ செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீதியையும் நியாயத்தையும் நீர் செய்து உடைய பிள்ளைகளை மகிமை உள்ள சாட்சிகளாக நிற்க செய்வீராக. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.